கொரோனா தொற்று சவாலை இந்தியா ஆற்றலுடன் முழியடிக்கும் பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை. தமிழகத்தில் புதிய ஊரடங்கு கட்டுப்பாடுகள் இன்று முதல் அமலுக்கு வருகின்றன. தேநீர் கடைகளுக்கு அனுமதி இல்லை. காய்கறி மளிகை கடைகளுக்கு காலை 10 மணி வரை மட்டுமே செயல்பட அனுமதி. அத்தியாவசிய பணிகளுக்காக மாவட்டங்களுக்குள் மற்றும் மாவட்டங்களுக்கு இடையே செல்பவர்கள் இ-பதிவு செய்த ஆதாரத்தை காண்பித்து பயணிக்கலாம். தமிழக அரசு விளக்கம். நியாய விலை கடைகள் மூலம் கொரோனா நிவாரண தொகை 2000 ரூபாய் வழங்கும் பணி இன்று முதல் தொடக்கம். ஆவின் பால் விலையும் லிட்டருக்கு 3 ரூபாய் நாளை முதல் குறைகிறது. சீனாவுக்கு போட்டியாக 110 பில்லியன் டாலர் செலவில் புதிய தொழில்நுட்ப ஆராய்ச்சியில் இறங்குகிறது அமெரிக்கா. அரபிக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று புயலாக மாற வாய்ப்பு. தமிழகத்தின் 10 மாவட்டங்களில் கனமழை பெய்யலாம் என அறிவிப்பு.